நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே காஞ்சாம்புரம் வயக்கல்லூர் காவடி புத்தன் வீட்டைச் சேர்ந்தவர் தான் ரமேஷ்குமார் வயது முப்பத்தி இவர் நாகர்கோயில் உள்ள போலீஸ் சூப்ரன் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்தார் அதில் பல்வேறு திருக்கிடும் தகவல்களை அவர் கூறியுள்ளார் அதில் கூறப்பட்டது என்னவென்றால் எனக்கும் பிரீத்தி என்பருடன் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று திருமணம் நடந்தது எங்களுக்கு ஒன்பது வயது மகனும் நாலு வயது மகளும் உள்ளனர் நான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வேலைக்காக வெளிநாடு சென்று விட்டேன் அப்போது என் மனைவி ஒரு வாலிபருடன் பழகியுள்ளார் அந்த நிலையில்தான் கடந்த மே மாதம் என்னையும் என் இரண்டு குழந்தைகளையுமே வேண்டாம் என்று கூறிவிட்டு நான் தனியாக வாழப்போயேன் என்று கூறிவிட்டு மனைவி சென்றுவிட்டார் அவர் எங்கு சென்றார் என்று தெரியாததால் இது தொடர்பாக தக்கலை போலீஸ் நிலையத்தில் நான் புகார் கொடுத்தேன் அதன் பேரில் போலீசாரும் அவரிடம் விசாரித்தனர் அப்போதுதான் எங்களுடன் வாழ மாட்டேன் என்று கூறினார் இந்நிலையில்தான் என் மனைவி இரண்டு குழந்தைகளையும் தவிக்க விட்டுவிட்டு ஏற்கனவே பழகி வந்த அந்த வாலிபரையே திருட்டுத்தனமாக இரண்டாவது திருமணம் செய்துள்ளார் இது பற்றி நான் பிரீத்தியிடம் கேட்டபோது வாலிபரை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் கூறினார் என் மனைவியின் உண்மையான பெயர் ப்ரீத்தி ஆனால் என்னிடம் சிந்து என பெயர் சொல்லி உள்ளார் மேலும் திருமணத்தின் போது அவருக்கு பதினேழு வயது ஆனால் இருபத்தி ரெண்டு வயது என்று கூறி எனக்கு திருமணம் செய்து வைத்தனர் மேலும் நான் வெளிநாட்டில் இருந்தபோது என் மனைவியும் மற்றொரு வாலிபரும் நிர்வாண நிலையில் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் எடுத்ததாகவும் தெரிகிறது தற்போது முதல் திருமணத்தை மறைத்து தனது மனைவி அகிலேயை பாரதியார் முன்னிறையில் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதாகவும் இதனால் குழந்தைகள் தவிப்பதாகவும் போலீசிலும் புகார் தெரிவித்தார் தான் பிரீத்தியும் அவர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட வாலிபரும் சேர்ந்து என்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டுகிறார்கள் என்றும் எனவே முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணம் செய்த என் மனைவி இரண்டாவது கணவர் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்த மற்றும் என் மனைவியுடன் பழகிய இன்னொரு வாலிபர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதோடு அவர்களால் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாப்புடன் வாழ வேண்டும் என்றும் கூறியிருந்தார் இந்த மனு தொடர்பாக பிரீத்தியிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அப்போது அவர் திருக்கிடும் தகவலை வெளியிட்டார் இரு குழந்தைகளுக்கும் தனக்கும் ரமேஷுக்கும் தான் பிறந்தவை என்று ஒப்புக்கொண்ட பிரீத்தி ஆவணப்படி ரமேஷ்குமார் திருமணம் செய்தது தனது தாயை என்று கூறி திருக்கிட வைத்துள்ளார் அவர் கூறியது என்னவென்றால் என் தாயார் பெயர் சிந்து ஆகும் எனக்கு பதினேழு வயதில் வயதிலேயே அவர் திருமணம் செய்து வைத்துவிட்டார் அப்போது எனக்கு எதுவுமே தெரியாது நானும் என் தாயாரும் பார்ப்பதற்கு அக்கால் தங்கை போலதான் இருப்போம் எனவே எனது தாயார் அவருடைய பிறப்பு சான்றிதழை காண்பித்து என்னை ரமேஷ்குமாருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் என்று நினைக்கிறேன் என்றும் மேலும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்துக்காக தனது தாய் ரமேஷ்குமாருடன் தன்னை அனுப்பி வைத்ததாகவும் குற்றம் சாட்டினார் எனவே அந்த திருமணம் செல்லாது என்றும் கூறியுள்ளார் ரமேஷ்குமார் தினமும் சந்தேகப்பட்டு தன்னை அடித்து உதைத்ததாகவும் இரு குழந்தைகளையும் தன்னிடம் தர மறுத்து விரட்டி விரட்டி பின்னர்தான் காதலன் அகிலனுடன் அரைக்கலம் தந்ததாகவும் ரமேஷ்குமார் தன்னை பற்றி முகநூலில் அவதூறாக பரப்பியதாகவும் காதலன் அகிலையே முறைப்படி பதிவு திருமணம் செய்து கொண்டதாகவும் பிரீத்தி விளக்கமளித்துள்ளார் காவல்துறையினரிடம் தனது சிறுவயது வாழ்க்கை குறித்தும் ரமேஷ்குடனான வாழ்க்கை குறித்தும் விவரித்த பிரீத்தி ஆவணப்படி ரமேஷ்குமாரின் மனைவி தான் அல்ல என்றும் தனது தாயார் என்று கூறி திருக்கிட வைத்துள்ளார் பதினைந்து வயதுள்ள பெண்ணை திருமணம் செய்ததற்காக திருமண பதிவு சான்றிதழில் மணப்பெண்ணின் வயது சான்றுக்கு பதிலாக மாமியாரின் வயது சான்றிதழை இணைத்து மோசடி செய்ததால் ரமேஷ்குமாரின் மனைவி யார் என்ற முடிவுக்கு வர முடியாமல் போலீசாரும் தற்போது தவித்து நிற்கிறார்கள்